அதாவது ஃபஜர் சுபோ துளை சொல்றீங்களா அதாவது ரசூல் சல்லா ஒளி அவர்களுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்குறோம் ரசூல் சல்லா ஒளி அவங்க வந்து என்ன பிரயாணத்தில் இருந்த நேரத்தில் ஒரு தடவை விலால் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பொறுப்பை கொடுத்துட்டு ரசூல்லாம் தூங்குறாங்க எல்லாரும் டயர்ட் ஆகிறாங்க எல்லாரும் டயர் பிலாலை நீங்கள் எழுப்பீங்களான்ற சொல்லுவாங்க பிலாட்ல அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு ரசூர்ல்லாய் இல்லா வலிவ் சல்லம் அவர்கள் தூங்கினார்கள் தூங்கி பார்த்தா உமரிபிள் ஹத்தாப் தான் முதலாக முடிக்கிறாரு பிலாவிலாம் தூங்கிறார் பிலாடுவாங்க ஃபஜுருடைய நேரம் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தாங்க ஃபஜருடைய நேரம் வரைக்கும் கொண்டே இருந்துட்டு என்ன செஞ்சுறாங்கன்னு சொன்னால் பிலாரிலாம் என்ன தூங்கிட்டான் அப்படி அம்ப வச்சாங்க சாய்ஞ்சாங்க தூங்கிட்டான் இப்போ பின் கத்தாப்ல சூரியன் பட்டு அவர் தான் முதலாக எழுபறாங்க அப்போ வக்கான ரஜுலன் ஜல் திரண்டு வருது அவர் கட்டும் உள்ள மனிதராக இருந்தால் அப்போ எழுப்பின அசலா அசலான்னு உமர் உமரபில்லா ஹத்தாப் அவங்களோட குரலில் தான் ரசூல்லாங்களை என்ன செய்கிறாங்க எழுப்பினாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ரசூல்லாங்க அந்த இடத்துல உதவு எடுத்துட்டு அதான் சொல்லி ஃபஜ்ரை தொழுகிறாங்க ஃபஜ் அதாவது அதான சொல்லிவிட்டு ரசூல்லாங்க சொல்கிறாங்க தக்கத்தம் முன்னுக்கு போங்கன்றாங்க அந்த இடத்துல தொழலை முன்னுக்கு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க தாக்க சைத்தான் தாக்க மக்கானும் பாத்த ஷைத்தானும் ஆனா சைத்தான் தங்கிய இடம் நாங்கள் சொல்லுவாங்க அது அந்த ஃபஜிர் மிஸ் ஆகினதுனால வேணுமண்டலில் தெரியாமல் மிஸ் ஆகின இடத்துல சைத்தான் தங்கிட்டான்னு அவங்க சொல்லலாம் இப்போ நம்மள நம்மளோட வீட்டில் இயக்கவே இல்லாது விளங்கிட்டா ஃபஜ்ஜர் ஒரு நாள் நம்ம மிஸ் ஆகா மிஸ் ஆகின ஃபஜ்ஜர்களை நம்ம நினைச்சோம்னு சொன்னால் நம்ம நம்மளோட வீடுகள் என்ன செய்யலாது இருக்கவே இல்லாது காரணம் என்ன ஒரு நாள் நடந்ததுக்கு சொல்லாங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து சைத்தான் தங்கி இடம்னு சொல்கிறாங்க அப்போ யாராவது ஒருத்தர் லேட்டாகினாலும் அந்த செய்தான் தங்கின இடம் தான் அதை அடுத்தம் முன்னுக்கு போனாங்க அதான்னு சொன்னாங்க எக்காமல் சொன்னாங்க ஃபஜ்ஜரை தொழுதாங்க தொழுது முடிச்சுட்டு சொல்லலாம்னு சொன்னாங்க இது போன்ற ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அவர் முழித்த உடனேயே தொழட்டும் இந்த மாதிரி நில மிஸ் ஆகி லேட் ஆகிட்டோன்னா தொலைட்டும் வல் யுசல்லிஹா லி வக்திஹா மினல் கத் அதான் ஹதீஸ் இம்பார்ட்டண்டான பகுதி அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொலைட்டும் பண்ணாங்க ரசூல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் அவர் ஞாபகம் வந்தோடனே தொலைட்டும் அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொலைட்டும் பண்ணுறாங்க அதாவது இன்றைக்கு மிஸ் ஆகின மனிதருக்கு என்ன இருக்கிறோம்னா மிஸ் ஆகிட்டேன்ற கவலையில் அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொடர கவனம் இருக்கணும் ஆனால் இப்போ என்ன எடுத்து இது ஒரு ஃபத்துவா மாதிரி எடு எடுபட்டு தூங்கினா அது என்ன செஞ்சிடலாம் தொழு அப்படின்னு சொல்லி ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் ஃபஜ்ரு தொழுகிறது என்பது அந்த தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது ஒரு ஆள் வந்து மிகச்சி போய் தூங்கினா தான் இந்த சட்டம் சரியா தூங்கி எழுமினாலே தான் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அது பிள்ளை ஏன்னா சர வரலான தொழுகைகளை விட்டு தூங்கியவருடைய தலை உடைக்கப்படுற காட்சியை நான் மேராஜிலே கண்டேட்டாங்க சொல்லலாம் அதாவது அவர் வந்து அதாவது அதுக்கு காண ஏனாமோ மக்தூபா கடமையான தொழுகைகள் விட்டு தூங்குகின்றவராக இருந்தார் நம்ம தூக்க ரீசன் என்று சொன்னால் அதனால் எளிமையுன்னு மண்டம் இப்படி தன்னணி வராது இது வந்து நேரத்தோடய நமக்கு தெரியும் நம்மளோட நிலைமை தான் சொல்லி